Hi friends, welcome to Nithilam channel. Nithilam channel la neki vandu idli maava use panni superana kaara ponda moru moru ni eppadi seiradunnu dhaan paakalam vaanga. Idu seiyiradhu romba easy, taste arumaiya irukum. Indha recipe ki na vandu 2 cup idli maavu eduthiruken. ரொம்பவும் புளிக்காத மாவு எடுத்துக்கறங்க அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கறேன் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சமா கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கறங்க 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் ரவை அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கறங்க என்கிட்ட ரெட் ரைஸ் அரிசி மாவு இருந்ததனால அதை சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறங்க ஆல்ரெடி மாவுல நம்ம உப்பு சேர்த்துப்போம் இட்லி மாவுல சேர்த்துட்டு நல்லா ஈவனா mix பண்ணிக்கிறங்க mix பண்ணும்போது நல்ல மாவு அடிச்சு அடிச்சு கலக்குங்க அப்பதான் நமக்கு போண்டா வந்து நல்ல fluffy-ஆ கிடைக்கும் மாவு ரொம்ப தண்ணியாயிரம இந்த மாதிரி பதத்துல இருக்கணும் சப்போஸ் கொஞ்சம் லூசா இருந்துச்சுனா அரிசி மாவு சேர்த்துக்கறங்க நம்ம வந்து ரவை அரிசி மாவுனா சேர்த்திருக்கனால நல்ல மொறு மொறுனு வருந்து போண்டா மாவு நல்லா mix பண்ணியாச்சு இந்த மாதிரி பதத்துல இருக்கணும் ஒரு கடாயில oil சேர்த்து oil நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அடுப்ப மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு ரெடி பண்ண மாவை உங்களுக்கு எந்த அளவுல பெருசா போண்டா வேணுமோ அந்த அளவுல போட்டுக்கறங்க அளவு பார்த்து நல்லா போட்டதும் உடனே திருப்பி விடவேணாம் ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க உடனே திருப்புனோம்னா வேகாம இருக்கும் அதனால நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல மொறு மொறுன்னு வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கறீங்க அந்த ஆயில்ல சலசலப்பு குறஞ்சிட்டாவே நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் பாருங்க சூப்பரா வெந்திருச்சு அடுப்பு வந்து மீடியம் फ्लेம்ல வச்சு சூப்பரா மொறு மொறுன்னு டேஸ்டான கார போண்டா ரெடி ஆயிச்சு இந்த மாதிரி வந்ததும் எடுத்து சர்வ் பண்ணுங்க கமகமனு வாசனையான வீட்ல இருக்க இட்லி மாவு வச்சு சூப்பரான போண்டா ரெடி ஆயிச்சு இந்த போண்டா கூட கார சட்னி இல்லேட்டினா தேங்காய் சட்னி இல்லேட்டினா சும்மாவே சாப்பிடவும் அருமையா இருக்கும் கண்டிப்பா இதே அளவுகளுடன் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்க நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க Thank you for watching